டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கவிஞர் சிசு செல்லப்பா. மேலும் இதுவரை சிசு செல்லப்பா டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்னன்றதையும் பார்க்கலாம். சிசு செல்லப்பா, இவர் சின்னமனூரில் பிறந்தார். 29/9/1912 பிறந்து 18/12/1998 மறைந்தார். இவர் ஒரு எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சகர். இவர் எழுத்து என்ற பத்திரிகையினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் தமிழின் சிறந்த நாவல்களாக கருதப்படும் வாடி வாசல், சுதந்திரதாகம் போன்றவற்றை எழுதியுள்ளார். சிசு செல்லப்பா 29 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் பிச்சமூர்த்தியின் புது குரல்கள் என்ற கவிதை தொகுதியினை பதிப்பித்து வெளியிட்டார். மகாத்மா காந்தியின் கொள்கையில் ஏற்பட்ட ஈடுபாட்டால் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இவரின் சிறப்பு பெயர் புது கவிதை புரவலர். இவரின் சிறுகதைகள் சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, மலைமேடு, மார்கழி மலர். இவரின் புது கவிதை மாற்று இதயம். இவரின் குறுங்காவியம் இன்று நீ இருந்தால். இவரின் நாவல்கள் சுதந்திரதாகம், வாடிவாசல், ஜீவனாம்சம். சிசு செல்லப்பா டாபிக்ல இருந்து இதுவரை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்னன்றத பார்க்கலாம். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சிசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சிசு செல்லப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.